எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொள்ளானே குவலையமெங்கும் போந்துக, திரு அருள் பிரகாச வளல் பெருமாள் திவ்ய திருவடிகளே சரணம். ஒருமையுடன் எனது திருமலரடி இணைக்கின்ற உத்தமதம் உருவ வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாக அமை வேண்டும். பெருமை பெருமினது புகழ் பேச வேண்டும், பொய்மையே பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் விடியாதிருக்க வேண்டும். மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் இங்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நாங்கள் அனைவரும் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்து உள்வளர் தளமோங்கும் கந்தவேலே, தன்முக தூயமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணி. என்று நான் ஒருவரிடத்தும் என்று கேளாத கேள்வும் என்னிடம் ஒருவர் எதிரே என்ற போது இல்லை என்று சொல்லாமல் எடுகின்ற தினமும் இறையாமி என்றும் எனவிடான் இறையும் நான் என்றும் நினைவிடான் எரியும் அயலா நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய்நிலை நின்று நெகிழாத தினமும் உலகிற்கு என்று பேய் என்று நாய் என்று பிறர் தம்மை தீங்கு சொல்லாத தெளிவும் திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்தினின் திருவடிக்கு என ஆளாக்குவாய் தாய் ஒன்று கந்த கோட்டத்து உள்வளருதலம் ஓங்கும் கந்த வேலே தன்முக தூயமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணி. பெற்றதாய் தனி மக மறந்தாலும் மக்களை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே. உன்படா உடம்பும் உறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே கண்படாது உனையே கண்படாதுனையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு இசைந்தே உண்படே எனினும் உடுப்படே எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பரே நலசார் பண்பனே உனையே நம்பினேன் கைவிடே இணையே. சாகாத தலையறியேன் போகாத காலின் தரமறியேன் ஆகாய நிலையறியேன் மாகாய நிலையறியேன் ஏகாய நிலையுமறியேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதே ஏதுமே அறிந்திரனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் வந்தனும். அடியன் பாஸ்கர சிவதாசன். நான் சென்னை சன்மார்க்க சங்கத்தின் ஒரு கடைநிலை உறுப்பினராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் ஆண்டுதோறும் இங்கே சென்னையை சுற்றிக்கூடிய நமது சித்தர்களுடைய ஜீவசமாதியை தரிசிப்பதும் என்பால் அன்பு கொண்ட அன்பர்களை உடனழைத்து சென்று இங்கே அனைவருக்கும் சித்தர்கள் சமாதிகளையும் சித்தர்கள் வாழ்ந்த இடங்களை காண்பிப்பதும் எனது ஒரு சிறு தொண்டாக செய்து கொண்டு வருகிறேன். ஸ்ரீபதி அண்ணாவுக்கு என்னை தெரியும், அவருடைய அக்கா அவருடைய அவர்களுக்கெல்லாம் எனக்கு தெரியும். நாங்களாம் பழையாட்கள், சம்பத்து எல்லாம் நாங்கள் ஒரு காலத்தில் வந்து இருந்து தொண்டு செய்துட்டு இருந்தோம். எனக்கு பிறகு பழனியில் ஒருத்தர் வந்தார் செஞ்சிருப்பார். அதுக்கு பிறகு சம்பத்தில் கண்பார்வை கொஞ்சம் இல்லா கண்பார்வை குறைவானவர் வந்து செஞ்சுட்டு இருந்தார். நான் சில காலங்கள் வயது கருதியும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அதிகமாக இங்கே வர முடியல. ஸ்ரீபதி நாக்கு எனக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டுதோறும் ஒரு முறையாவது இங்கே வந்து இங்கே உட்கார்ந்துட்டு கொஞ்சம் நேரம் போனதான் எனக்கு மனசு திருப்தியாக அப்படிப்பட்ட அன்பர்கள் தான். என்னுடன் இங்கே இன்றைக்கு 70 பேர் வந்திருக்காங்க. சென்னையை சுற்றியுள்ள அன்பர்கள் அவர்கள் அனைவருமே சுவாமி நம்முடைய வள்ளல் பெருமானுடைய திருவடி பட்ட இடத்தை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காக அனைவரையும் அழைத்து வந்திருக்கோம். இங்கே பார்த்துருக்கோம். உங்களுடைய அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பு உலகிற்கும் நன்றி. நாங்கள் மீண்டும் நிறைய சித்தர்கள் சமாதியை தரிசிக்க செல்வதால் தான் உங்களிடம் இருந்து பிரியா விடைபெறுகிறோம். பிரியா விடைபெறுகிறோம். பிரிய மனமில்லை எனக்கு விட்டால் இங்கேயே உட்காந்துட்டு இருப்பேன். ஸ்ரீபதினாக்கு எனக்கு பற்றி நல்லா தெரியும், இங்கேயே உட்காந்துருவேன். நாங்களாம் ஒரு காலத்து அகல் தொடர்ந்து படிப்போம். நானும் சம்பத்தெல்லாம் அதுக்கப்புறம் பயணியெல்லாம் போட்டி போட்டு படிப்போம். ஒரு காலத்தில் அந்த நினைவேற்றி பகிர்ந்து கொள்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் குறைந்த ஒரு 2 நாள் இங்கே வந்து போகும். சரி, அனைவருக்கும்
வந்தனம் வந்தனம் வந்தனம். உரைநடை பகுதியாக தொகுத்து வழங்கிய முதல் முதலில் தொகுத்து வழங்கியவர் வாரியார் சாமிகள் தான். அதுக்கப்புறம் சில லட்சங்களை சந்தோஷமாக செலவு செய்து முதல் முதலில் டிவிடியாக வளர்பெருமாடைய வாழ்க்கையை வெளியிட்டவன் அரியன் பாஸ்கர் சிவதாசன் தான். இன்னைக்கு அந்த ஆறு மண்ணா வந்து எங்க முதல் போயிட்டு இருக்கு, அது பரவாயில்ல, வேற பேர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. முதல் முதல வீடியோவா வெளியிட்டு வளர்பெருமான் வாழ்ந்த அப்ப இருந்த வீடியோ பழசெல்லாம் கொண்டாந்து வெளியிட்டு முதல் முதல வெளியிட்டவனும் என்னுடைய இந்த பாஸ்கர சிவதாசன் தான். அது எனக்கு ஒரு பெரிய பெருமையாக நினைச்சேன், வேற ஒண்ணும் கிடையாது சொல்லணும். முதல் முதல வீடியோ வெளியிட்டது அரியன் தான். பஸ் அது தீபதி அண்ணாக்கும் தெரியும். இப்போ இன்னும் நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம்.